ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் என்னென்னா டீ போட்டு எடுத்து போகிறேன். என் ஹஸ்பண்ட் மேலே தண்ணி விட்டுருக்காரு, நாங்கள் போய் பார்க்கலாம். இந்த டீ எனக்கு என் ஹஸ்பண்டும் பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மேலே வந்துருச்சு, இதுக்கு வந்து தண்ணி விட்டார் போல. உள்ள பாத்ரூம்லாம் தைரியமாயிட்டுருக்கு. இந்த மேலையெல்லாம் வந்து பூசியிருக்காங்க. இது பாத்ரூம் டிசைனு. இங்கிட்டும் பூசிட்டாங்க. இந்த பக்கம் வாங்க, மேலே போகலாம். ஈரமாக இருக்கு, நடந்து போகுது. ஓய், விட்டுட்டு வருதா? அப்புறம் எப்படி எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க எல்லாமே? போரா? இதில் அந்த சுருக்கி போட்டுருக்காங்களா? சுருக்கி அடிக்கிறதுக்கு தலைமுறை அடிக்க முடியலையா? இந்தாங்க வேலை பிடிச்சிக்கிறேன். அது எப்படி விடுறாங்களே, எல்லாம் இப்படி தண்ணி விடுறாங்க. இப்போ இவ்வளோ வெயிலாக இருக்குது. 6:40 இருக்கெல்லாம் வெயில் வந்துடுது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாரம் கட்டுவாங்க. இப்போ தெரியும் பாருங்க, இந்த மாதிரி சாரம் கட்டி வச்சுருவாங்க. இப்படி கட்டிட்டு தான் பூச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கட்டிட்டு எப்படி பூசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பூசினது இருட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2:00 ஆகுது மாதிரி லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சிக்கனு. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதனால் நான்வெஜ் பண்ணுறேன் இன்றைக்கி. நான் சின்ன பொண்ணு எந்திரிச்சு வந்திருக்கு. இப்போ கேசர் மில்க் ரெடி பண்ண போகிறேன் பாருங்க. 2:00 ஆயிடுச்சு, ஏன்னா அது நைட் ஷிஃப்ட் பார்க்குறது. அதனால் இந்த புட்டெல்லாம் வாங்கி அப்படியே கிடக்கு. இந்த மாம்பழம் வந்து எங்கள் வீட்டில் பழுத்த மாம்பழம் தான். இந்த பைனாப்பிள் அப்படியே இருக்குது. டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கணும், எடுத்து வைக்கல அப்படியே போட்டு வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அப்புறம் ஒரே குப்பை மேடம் தெரியும் பார்த்தா. பால் காய்ச்சிட்டு நாங்களும் ஒரு டீ, நானும் பெரிய பொண்ணு ஒரு டீ ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அங்கிட்டு பால் முடிஞ்சு, ஏன்னா அது பால் குடிக்கிற வச்சு நம்ம சும்மா இருக்க முடியாது. குக்கிங்கை நிப்பாட்டி வச்சுக்கணும், ஸ்டார்ட் பண்ணல. அப்படியே இதாக இருக்குது பாருங்கள். இங்கே காடையும் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி போட்டு கழுவி கழுவி வச்சு என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பொண்ணு, பெரிய பொண்ணு, அது டாக்டராக இருக்கலாம். இந்த வேலையை நல்லா பண்ணும், க்ளீனிங் பண்ணுற வேலையை நல்லா பண்ணும், பூஜை ரூம் சுத்தம் பண்ணுறது இந்த நல்லா பண்ணும். எங்கள் டிக்காசன் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி, அதனால் என்ன ஸ்பெஷல் பாருங்கள். பாருங்கள், நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்து காடை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் கிரேவியாக வைக்கிறதா வச்சுக்கலாம், இல்லை ட்ரையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பட்டை, கிராம்பு, ஒரு 2 மிளகா வத்தை, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஜிஞ்சர் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கு 5 காடை, சரிங்க, 5 காடை இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கி வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது வதங்கட்டும், வதங்கணுன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டொமாட்டோ எடுத்தது, சின்னது பாருங்க சின்னது, நல்லா பெருசாக இருந்தால் ஒன்றே உங்களுக்கு போதும். இப்போ இது வந்து அஞ்சு காடிக்கு ரெண்டு டொமாட்டோ. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரெட்டிஸ் ஆகிடுச்சு, இப்போ டொமாட்டோ போட்டுக்கலாம். ஐ மீன் தக்காளி இந்த கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா, இப்போ நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பெண்டுக்கு மசாலா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது மட்டும்தான் இப்போ போட்டு நம்ம போட்டு பெரட்ட போகிறோம். நம்ம கரம் மசாலா வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம், இப்போ போட மாட்டோம். இப்போ இந்த பொடி மட்டும் போட்டால் போதும். கலர் காண்டி பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக போடுற மிளகா வத்த ஒரு மூணு மொத்தம் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி போடுறோம் பார்த்தீங்களா, அது மூணு போட்டிருக்கேன். காரத்துக்கு மூணு மிளகா வத்த, கலருக்கு மூணு மிளகா வத்த, காஷ்மீரி சில்லியும் நார்மல் வத்தலும் போட்டு ட்ரையாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அத்தம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக இருக்குது, போய் பார்த்தா ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது கொதி வரட்டும், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே இதாங்க நம்ம நல்லது, கல் உப்பு தான் எப்பயுமே சமையலில் யூஸ் பண்ணணும். கரெக்டாக ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுருக்கேன் நான். இதில் ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பாதையிலே விட்டுருப்பேன். மல்லி முழு மல்லி இருக்குது பார்த்தீங்களே, அதான் நான் பவுடர் வாங்க மாட்டேன். முழு மல்லி இதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ சிக்கன் கரைச்சி வறுத்து வச்சுருக்கேன், அந்த மெஷர்மெண்ட் காட்டுறேன் பார்த்துங்க. இது வந்து நான் சிக்கன் கரைச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் வந்து நான் ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே போட்டேன். இது கூட வந்து நம்ம என்ன வேணாக்கு நம்ம நாட்டுக்கொழும்பே காட்டிலும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். மிளகு, மல்லி, ஜீரகம், சோம்பு, இது எல்லாமே பார்த்தா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆனால் அது காரத்துக்கு வந்து கலருக்கு மூணு மிளகா வத்த, காரத்துக்கு மூணு மிளகா வத்த, மொத்தம் ஆறு போட்டிருக்கேன் நான் கடைக்கு. இது வந்து சிக்கனுக்கு போட்டிருக்குது, வந்து மிளகு, சீரகம், மல்லி, அந்த மெஷர்மெண்ட்டு. இதுவும் அதே மாதிரி போட்டுப்போம். இது சிக்கனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுற மாதிரி அந்த மெத்தடு. மிளகு ஒரு ஸ்பூனு, மல்லி ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, அதேமாதிரி இதுலேயும் மிளகா வத்தலும் அந்த காரத்துக்கும் காஷ்மீரி சில்லி கலருக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறீங்க, ஏன்னா அது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்தோடனே காடை ஒன்றா போட்டுடலாம். நீங்கள் காடை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கணும். ஒரு ஃபேமிலினா நாலு பேர் இருப்பாங்க, நாலு பேர் இருந்தால் சரி, அஞ்சு பேர் இருந்தால் சரி, கரெக்டாக அஞ்சு காடை வாங்கினா போதும். ஒரு காடை நாற்பது ரூபா சொல்லுவாங்கங்க, அஞ்சு காடை வாங்கினா போதும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருப்பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி என் பெரிய முடிஞ்சு எல்லாம் வாஷ் பண்ணி கடிச்சு ஃபுல்லாக வந்துடும். இப்போ மசாலா கோச்சில் எடுத்து போடலாம். பீஸ் நிறையா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிரேவியாக வைக்கிறேன் கிரேவியாக வச்சுக்கலாம், ரெடி ப்ரேயாக வைக்கிறோம் ப்ரே பண்ணால் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த கழுத்து தனியாக உடம்பு தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு காடைக்கு ரெண்டு ரெண்டு கால் இருக்கும், அதே பாருங்கள் அஞ்சு காடைக்கு. அதேமாதிரி கழுத்து வரும், அஞ்சு காடைக்கு அஞ்சு கழுத்து வந்துடுங்க. அப்புறம் ரெண்டு சப்பை வேணால் உடம்பு பக்கம் வந்துடும். பத்து காலை பத்து கால் வந்துடும் உங்களுக்கு. வாங்க அஞ்சு காடை வாங்கலே போதுங்க, அதே அதிகம் தான். நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் ஒரு ஃபேமிலிக்கு பண்ணலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பொண்ணு பிடிக்கும், அது இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்த்டேனால இன்றைக்கி வந்து காடை தான் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். நீங்கள் கவுண்ட் பண்ணால் பெண்டுக்கலாம் நேரம் நான் போட்டதுக்கு எத்தனை பீஸ் வந்துச்சு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் போட்டுக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நல்லா கொதிச்சு வத்துறப்ப தான் இந்த இதெல்லாம் போடுறோம். காணையெல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக வரும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அழகாக ருசியாக இருக்கும். நிறைய பேர் இந்த கவுச்சி அடிக்கும் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவி விட்டோமோ அந்த மாதிரி வராது, க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போக்கப்போ க்ளீன் பண்ணி நான் பண்ணிக்கணும். நிறைய பேர் நாட்டுக்கோழியோட மசாலாலாம் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி நான் போட்டதுக்கு அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். மல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன், மிளகு ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன். மல்லி மிளகு சீரகம் மஞ்சப்பொடி நம்மளுக்கு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம் கோழிக்கு. இப்போ நம்ம எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். பார்த்தா உங்களுக்கு போயிட்டாக இருக்கும். செஞ்ச பாருங்க மசாலா பிடிச்சி அழகாக வந்துடும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் ஆல்ரெடி, அஞ்சு அஞ்சு காடைக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் சொன்னது. தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம், ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஒரு வெள்ளையே தெரியும். இப்போ பார்த்தா இருக்குது மசாலா பிடிச்சி வரப்ப இவ்வளோக்கு நான் கலர் காண்டு காஷ்மீர் சில்லி வேறு போட்டிருக்கேன். நான் மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். இப்போ நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து என் பெரிய பொண்ணு மெஷர்மெண்ட் போடுறேன் இருக்குது நாட்டுக்குழு கிளம்பு. இது நார்மல் சிக்கன் தான், ஆனால்
நாட்டுக்கோழி குழம்பு அன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்துச்சு, நான் போட்டதை ஏன்னா இங்கே இல்லை அங்கே இருந்துச்சு, அது மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க மம்பின்னுச்சு. சரின்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டோட போடுறேன் இப்போ நான். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சிக்கன் இது நார்மல் சிக்கன் தான், இது நாட்டுக்கோழி சிக்கனே இல்லை, ஆனால் டேஸ்ட் வரும் நம்ம இந்த மசாலா போடுறதுனால. புளிஞ்சி எல்லாம் சிக்கன் வச்சுக்கலாம். இப்போ வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. நல்லெண்ணெய் செய்ய போகிறோம் நம்ம, காடை செஞ்சாலும் சிக்கன் செஞ்சால் நல்லெண்ணெய் பூசப்படும், கொஞ்சம் சவுண்ட் வரும் டக்கு டக்குன்னு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு அதனால் வருது. வரைஞ்சது தெரியும், மிளகு மல்லி சீரகம் மிளகாவத்தை காரத்துக்கு தனியாக மூணு எடுத்துக்கலாம், நம்ம எவ்வளோ காரமும் எடுத்துக்கோங்க, கலருக்கு தனியாக காஷ்மீரி சில்லி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, மிளகு மல்லி சீரகம் இந்த மூணு ஐட்டம் இந்த போட்டிருக்கோம். மஞ்சப்பொடி நல்லா கலந்தாச்சு, இதுதான் இப்போ பொடியாக அரைச்சி வச்சது, இதுதான் மிக்ஸ் பண்ண போகிறோம் போட்டு. எல்லாத்தையும் கொட்டிடு கொட்டிடு எல்லாத்தையும் போட்டு. அதான் அன்றைக்கி வீடியோ பொறுத்தந்து அன்றைக்கி என் பொண்ணு எனக்கு இது செஞ்சு கொடுக்கன்ட்டு வந்தோன்னேவும் சரி உன் டேடி இப்போ இன்றைக்கி இந்த கோழி எடுத்து வந்திருந்தோம் சரி இப்போ சொல்லவும் சரி திடீர்னு சரி அதை நாட்டுக்கோழி மாடலில் பண்ணிடுவோம் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நார்மல் கோழி பண்ணால் ருசியாக இருக்கும் பார்க்குறப்பவும், அது நல்லெண்ணெய் சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம், ஏன்னா அது அதெல்லாம் கட் பண்ணி கொத்துக்கிறதுனால பிணைய முடியாது, அதனால் கல்லுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம, அதே டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவுமே கல்லுப்பு யூஸ் பண்ண உடம்பு கதையாக அவங்க எவ்வளவோ டிவியில் உடம்பு பார்த்தாலும் அதெல்லாம் வாங்காதீங்க, இந்த இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நானும் மாவாட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கையெல்லாம் குத்திடுவோம், உங்கள் கையெல்லாம் குத்திருந்தா பார்த்து உப்பு வேணே. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எண்ணெய் ஊற்றி தான் பிசை பிசைஞ்சு வைக்கணும். அது வீடியோ பார்த்தோன்னா என் பொண்ணு ஐயோ எப்போ சாப்பிடன்னு இருந்துச்சு, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு அப்படி சூப்பராக செஞ்சு நாட்டுக்கோழி இருந்துச்சு. என் பொண்ணு இருக்க முடியும் இங்கே இருக்கிற முடியும் ஒரு நாளைக்கு பார்த்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த கோழி நாட்டுக்கோழி மத்தியில் செய்யலான் இருக்கேன். நிறைய பேர் விரும்பி பார்த்தீங்க, அது பவுடர் மெஷர்மெண்ட் போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டுக்கோங்க. நீங்கள் மஞ்சப்பொடி தனியாக போட்டு பிசைஞ்சிட்டோம், நல்லெண்ணெய் நீங்கள் எந்த நாளும் வாங்கிக்கலாம். நான் நிறைய வீடியோ போட்டுருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தேன்னு தெரியும், எப்படி வந்து பிரியாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு மெஷர்மெண்ட் வச்சோம்னா தண்ணி பிரியாணி வாசுமதி அரிசி உடையாமல் வரும் சொல்லலாம் போட்டிருப்பேன் பிரியாணி செய்யலாம். அந்த வீடியோ பிரியாணி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே அளவு மெஷர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா பிரியாணிலாம் உடையாமல் வரும். பாருங்கள் எப்படி கலந்தாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ மசாலா நல்லா கலந்தாச்சு பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம், அது முங்குறளவு ஊற்றி வைப்போம். அது முடியும் நம்மளுக்கு காடை ரெடி ஆகிருக்கு, அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம காடை என்ன நிலைமையில் இருக்கு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓப்பன் பண்ணி குழம்பு எப்படி இருக்கு பார்ப்போம். கொதி வந்துடுச்சு, இது நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து முக்கா கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் நான். ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தது, அந்த எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு வந்து ஏதாச்சும் கேட்டுட்ருக்கோம், நான்வெஜ்லாம் சாப்பிடாது கேட்டுகிட்டே இருக்கு, லீவ்னா நான்வெஜ் வேணும்னு சொல்லுவோம், அதனால் ஒரு கால் கிலோ வச்சுட்டு ஒரு முக்கால் கிலோ போடுவோம் சொல்லி போட்டுட்டு. சிம்மில் தான் எங்கள் வச்சுக்க நல்லா வெந்துட்டுருக்கு. இங்கிட்டும் பாருங்க காடை ரெடி ஆகிருக்கு, ஸ்டீம் அடிச்சிச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க, நல்லா கொதிச்சுக்கு இருக்கு, சிம்பிள் நல்லா பூவாக இருக்கும். எப்பவுமே காடை வாங்கினீங்கன்னாக்கு நீங்கள் சின்ன காடையாக வாங்கணும், 40 ரூபா சொல்லுவாங்க ஒரு காடை, சின்ன பீஸாக தான் வாங்கணும், பெருசாக வந்து சக்கச்சக்கையாக இருக்கும் பல்லுலாம் கொத்துக்கிறோம். சின்ன காடையை வாங்குங்க, அதே எனக்கு கொடுக்குற டிப்ஸு காடை வாங்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செட்டி நாடு காடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியும் உங்களுக்கு. நல்லா கொதி வந்துக்கிருக்கு, கொதி வந்துக்கிருக்கு, கொதி வந்துக்கு, சுக்கு வந்துக்கிருக்கு. கலந்து நல்லா வரல. என் ஹஸ்பண்டு சாப்பிட்றதுக்கு வந்து இலையும் ஸ்வீட்டும் வாங்கி வந்திருந்தார், இன்றைக்கி பெர்த்டே நாள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தார்.
அதே சின்ன பொண்ணு வந்து என்ன ஆயிருக்கு பாயிண்ட் வந்து டேடி தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னென்ன ஸ்வீட்டு சொல்லிட்டு இருந்தா இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஃப்ரிட்ஜரில் கெடாமல் இருக்கும் அது எப்படி சொல்லி நான் காட்டுறேன் இது வந்து குழம்பு கலவை தேவையானது கொஞ்சம் வச்சுமோ ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும் மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டில் வந்து வெந்து சுருண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா காடையில் கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா இதே செட்டிநாடு மாடல்லாம் இப்படி தான் வரும் சமையல் கரம் மசாலா பட்டை கிராமெலாம் சேர்ப்பாங்க இறக்க போகிற டயத்தில் நல்லா சுருண்டு வதங்கி வரும் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இருக்கும் அந்த சுமல் வருது பார்த்தீங்களா அந்த கரம் மசாலா சுமார் அப்போதே வர வரல பீஸ் பெரிய பெரிய பீஸாக இருக்குங்க பாருங்கள் நீங்களே தெரியும் எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணுக்கு இந்த கால் தேவைன்னு சொல்லும் கால் கழுத்து அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆயிரும் இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரம்பு பாயிலுக்கு காரை இது சப்பாத்திக்கு சாப்பிடலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் சொன்னால் நீங்கள் வேணால் கிரேவி வைக்க தான் வச்சுக்கலாம் அப்படியே சாப்பிடல எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் பார்த்துருப்பீங்க அப்படியே சாப்பிடலாம் சரி விட்டு எப்படியே சாப்பிட்டு வந்து லஞ்ச் ரெடி அப்படின்னு இப்போதைக்கு நம்ம காடை ரெடி இப்போ நம்ம காடை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயமும் இவ்வளோ இந்த தேங்காய் போதும் நாட்டுக்கோழி குழம்புக்கு இதை அரைச்சி வதக்கி அரைச்சாலும் சரி இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதனால் இப்படி தான் நான் அரைக்க போகிறேன் போட்டாச்சு நல்லா வெந்துச்சு பாருங்க இதை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் ரொம்ப வலுவலும் அரைக்கூடாதுங்க நல்லா இருக்காது கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம் இப்போ ரொம்ப கெட்டியாச்சு பாருங்க இப்போ ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்ம நாட்டுக்கோழி மெத்தேடு சிக்கன் ரெடி ஆகுது போட்டுலாம் கொழி வந்துச்சா ரெடி ஆகிடுது நம்ம நாட்டுக்கோழி கொழம்பு நெக்ஸ்ட் ரைஸ் ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தாலே வா வான்னு கூப்பிடுங்க நம்மள சாப்பிட்றதுக்கு இங்கே வா இங்கே வான்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் அப்பயும் வா வாதான் சொல்லுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா ரொம்ப போட்டிருக்கோம் தேங்காய் இனிக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துட்டு சளி இரும்புலாம் போகிற மாதிரி தாத்தே மிளகு நிறையா சேர்த்துருக்கோம் ருசியாக இருக்குது எச்சி ஊறு பார்த்தாலே உங்களுக்கு எச்சி ஊர்னு நினைக்கிறேன் அவ்வளோ மனமாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மெத்தடில் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸாக பண்ணக்கூடாது இந்த கிரேவின்னு பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நாட்டுக்குழம்பு எப்படி இருந்தால் ருசியாக இருக்கும் நம்ம ரெடி இப்போ வந்து ஃபைனலாக ரெடி ஆச்சு பாப் அண்ட் ரைஸ் வைக்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் அளவாக தான் எடுத்து மிச்சரெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அதனால் இதை நம்ம இப்படியே வந்து தண்ணி இல்லாமல் இருப்போம் ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜரில் 6 மாதம் ஆனால் கூட கெடாமல் இருக்குங்க இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணலாம் இப்போ கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சா நீங்கள் சில்லாக எடுத்து வச்சாலும் சரி இல்லாட்டி இந்த மாதிரி வச்சாலும் சரி தோளோட அந்த சிரட்டையோடு வச்சாலும் சரி சில்லோடு வச்சாலும் சரி உங்கள் இஷ்டம் ஏன்னா தேங்காய் நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாது வேஸ்ட் பண்ணிடுறாங்க நான் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கல மீன் சொல்லி போட்டிருக்கேன் இப்போ வாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரிட்ஜரில் எப்படி வைக்கணும் சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜரில் தாங்க வைக்க போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேக் இருக்கும் ஒன்று வந்து நைட்டு கட் பண்ணிட்டு இன்னொன்று வந்து ஈவினிங் கட் பண்ணுறதுக்கான வச்சுருக்கோம் இப்போ கோக்கனட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரப்பர் பேண்டு போட்டு வைக்கிறதும் சரி இல்லை கையிலே சும்மா நாட் போட்டு வைக்கிறதும் வைக்கலாம் நீங்கள் சில்லாக கூட தனியாக எடுத்து வைக்கலாங்க இல்லாட்டி வந்து நம்ம சிரட்டையோடய கூட உள்ளே வைக்கலாம் இதை வந்து நீங்கள் 4 மந்த்து 6 மந்த்து முடி வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட ஃபிஷ்ஷை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக வச்சு நான் வச்சு பார்த்துட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தேங்காவை நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல்ல வெளியே ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் மதியம் குக் பண்ண போகிறீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருங்க பைப்பில் நினச்சிக்கோங்க ஈரமாக்கி ஈரத்தில் ஊற போட்டு இது வந்து எக் ப்ரே பேப்பர் ஜீரா போட்டு பண்ணுறது இந்த எப்படி எக் ப்ரே பண்ண சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகு ஜீரம் உப்பு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ட்ரையாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க எப்போ எப்போ நம்ம இந்த மாதிரி எக் ப்ரே பண்ணாமல் பண்ணிக்கலாம்
இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு இது உள்ள வைக்க போறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாலதையும் கட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நமக்கு தேவையோ இந்த மாதிரி அரைச்சி வச்சது இருக்கும். மிளகு, ஜீரகம், உப்பு, மஞ்சப்பொடி இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நிறையவே தெரியாது, ஆனால் எங்கள் பக்கம் நிறைய பண்ணுவேன். இதெல்லாம் எங்கள் அம்மா அவங்க சொல்லி கொடுத்தது. இது நிறையவே தெரியாது. எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து போனாலும் சொல்லுவார், ஃபுட்டு இது என்ன இப்படி இருக்கு சொல்லுவாங்க. தெரியாதவங்களும் சரி, தெரிஞ்சவங்கன்னா சரி, தெரியாதவங்களும் இதை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நார்மல் சன்ட்ரா பையில் ஊற்றிக்கிங்க. நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கீங்க. இது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே தப்பு 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 இந்த மிச்சம் இருக்க பொடியில் மேலே தூவிக்கலாம். அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும். உப்பு மிளகெல்லாம் இந்த மாதிரி கலந்து எல்லோ கலராக மாறி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு குக் பண்ணி தெரியும் எந்த மாதிரி போட்டுன்னு சொல்லி எக்ஸ்பிரே பண்ணுறது. ருசியாக இருக்குது. இந்த சாதத்தெல்லாம் கூட பெஸ்ட்டு சாப்பிட வச்சுக்கலாம். வேறு லெவல் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மேலே நம்ம எக்ஸ்பிரே ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பார்த்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்வீங்க, ஆ இந்த மாதிரி நல்லா இருக்குது. வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ருசியாக இருக்குங்க. குக்கிங்லாம் முடிஞ்சு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரி, சாதம்லாம் எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து காடை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செட்டிநாடு ஸ்பெஷல் காடைன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க, சமைச்சு பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு மாடலில் நார்மலான சிக்கன் தாங்க பண்ணிருக்கோம். அவ்வளோ மணமாக கம்ம கம்மன் இருக்குது. அந்த மசாலா சும்மலே அப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் லிக்விட் எடுத்து அப்போ கிரேவி மாதிரி வைக்க மாட்டோம், அப்போ தான் ருசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் ஜீரா போட்டு வச்சா, எக் ப்ரே வச்சாச்சு. குக் பண்ணிவிட்டு வச்சுட்டு எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹஸ்பண்ட் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இலையெல்லாம் போட்டுட்டாங்க. எல்லாம் தனித்தனியாக அதையும் வேலை எல்லாத்துக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸஸ் வாழை இலையில் சாப்பிட்ணும். என்ன காய்ஸ், இன்றைக்கி வந்து பர்த்டேக்கு டின்னு நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் நாங்கள் கேக் பண்ணது, ஸ்வீட் கொடுத்தத பற்றி வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருந்தே பாட்டுக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.